மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்குவதற்காக ஆயத்த பணிகள் இன்னும் தொடங்காத நிலையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை உடனடியாக தொடங்க வேண்டும். அந்த பணிகளை விரைவுபடுத்த கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணி விரைவுபடுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இந்த கடிதத்தில் இருக்கிறது. இதுகுறித்து தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்குவதற்கான எந்த ஆயத்த பணிகளும் தொடங்கவில்லை. இந்நிலையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு தற்போது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயத்த பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் மருத்துவமனையில் அமைக்கும் பொருட்டு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மதுரையில் துரிதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை துவங்குவதற்காக பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் தற்போது முன்வைத்திருக்கிறார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை துவங்குவதற்காக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் ஒரு செங்கல் கூட வைக்கப்படவில்லை என்று ஏற்கனவே புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. எய்ம்ஸ் மருத்துவமனை கண்டிப்பாக மதுரையில் இருக்க வேண்டும் என்றும் பல தரப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை துரிதமாக விரைவுபடுத்த கோரி பிரதமருக்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.